بسم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திருக்குரானுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்து வருகிறோம். அதில் பக்ரா அத்தியாயத்தின் 108 வசனத்தில், 107 முடிச்சுட்டு 108 ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். அந்த பகுதி என்னென்னு கேட்டால், மூசாவிடத்தில் கேட்கப்பட்டது போல் நீங்கள் உங்கள் ரசூல்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னோடனே மூசாவிடத்தில் என்னென்னா கேட்டாங்க என்பதில் இரண்டு சம்பவங்களை பார்த்துட்டோம். மூணாவது சம்பவத்தில் நிப்பாட்டியிருக்கிறோம். அது என்ன சம்பவம்னு கேட்டால், அந்த மாட்டை அறுக்கிற ஒரு விஷயம். அந்த மாட்டை அறுக்கிற விஷயத்தை பற்றி என்ன செஞ்சாங்க, இவ்வளோ சொன்னாங்கிறத நான் விளக்கி சொல்லலை. என்ன கேட்டால், உங்களுக்கு நடத்தின பாடமாக இருக்கணும்னு எடுத்து பார்த்துக்குங்க. அந்த 5 வசனத்தை படிச்சதுனால என்னவாயிறேன், அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் என்ன செஞ்சாண்டு. அப்போ அந்த கேள்விகள் வந்து இதே மாதிரி வந்து பொதுவாகவும் ஒரு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், யாயுகல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஸ்அலு அன் அஷ்யா, சில செய்திகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள். இன் துபுதலுக்கும், அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னால், தசுவுக்கும், உங்களுக்கு கேடாக அமையும், உங்களுக்கு தீங்கிழைத்து விடும். அல்லாவே சொல்லாமல் இருக்கானா, பேசாமல் கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கணும். நீங்களாக ஒரு கேள்வியை கேட்டு என்ன செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கடைசியில் சிரமமாகிவிடும். ஒயின் தசாலு அன்ஹா ஹீன ஹீன யுனசுலல் குரான். இப்போ அஜத் மட்டுமே கேட்கலாம், குரான் அருளப்படுற காலத்தில் சொல்லாட்ட கேட்கக்கூடாது. என்ன வேறு வகை வந்துருச்சுன்னா உங்களுக்கு டைட்டாக போயிடும். ஒயின் தசாலு அன்ஹா, அதை பற்றி நீங்கள் கேட்டால், ஹீன யுனசுலல் குரான், குரான் அருளப்படும் காலத்தில், அது ரசூலுல்லா வாழும் காலத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், துபுதலக்கும், உங்களுக்கு அது சொல்லப்பட்டு விடும். அதனால் எதுவும் கேட்டுறாதீங்க, பேசாமல் விட்டால் விட்டுருங்க. அஃபல்லாஹு அன்ஹா, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் மன்னிச்சுட்டான், உல்லாஹு கஃபூருன் ஹலீம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கது சலஹா கௌமன் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் இதே மாதிரி தான் கேட்டார்கள். இவங்க தான் அது கேட்டார்கள், சும்மா அஸ்பஹு பிஹா காஃபிரீன், அதையே மறுக்கக்கூடியலாம் மாறிட்டாங்க, கேட்டபடி செயல்படுத்தலை அப்படின்னு ஒரு வசனத்துலேயும் 5வது சூராவில் 101, 102 சொல்லி காட்டுறான். இதுவும் அந்த மாடு விஷயமா என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தான் சொல்லுது. 4 கேள்வியை 4 சம்பவமாக வச்சுக்கலாம், அல்லது 2 ஒரே அம்சம்தான். என்ன அம்சம், அல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டான்னு சொன்னால், அல்லது மூடலாக சொன்னான் என்று சொன்னால், அதோடு நிறுத்திக்கிறணும். அது ஒரு டீ வாங்கிட்டு வர கடையில் வேலை பார்க்குறான், ஒரு டீ வாங்கிட்டு வாங்கணும்னு போயிருந்தவன், அவன் என்ன செய்யுது, எந்த கடையில் வாங்க, புகாரி ஹோட்டலில் வாங்க, மரக்கக்கணம், எந்த புகாரி ஹோட்டலு, மவுண்ட் ரோடு புகாரிக்கு போ, ஏன் அவ்வளோ தூரம் போகிற, நீ டீயை கொண்டு எங்கே வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, டீ வாங்கிட்டு வானா எங்கே வேணாலும் வாங்கிட்டு வரலாம், அவர் கேட்க முடியாது. இவனாக ஒரு கேள்வி கேட்ட என்ன செய்வார், அவர் ஒரு ஹோட்டல் பேர சொல்லுவார், அந்த ஹோட்டல் நிறைய ஹோட்டல் இருக்கும், தாம்பரத்தில் உள்ள புகாரியில் வாங்கிட்டு வந்துட்டார்னா என்ன செய்வே, நீ மண்ணிலேருந்து தாம்பரத்துக்கு போகணுமா இல்லையா, டீ வாங்கிட்டு வானா டீ வாங்கி, அதோட நலிவிரியாக ஒரு சீத்தை சொன்னாங்கன்னு சொன்னால், அவங்களே துருவி உன கஷ்டப்படுத்தி சொல்லாமல் ஒரு விசாலமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கும் பொழுது அதை பிராடாக நம்ம எடுத்துக்கிட்டு போயிடணும். எப்போவுமே பிராடாக இருக்கிறது நமக்கு சிரமம் கம்மி. சுருக்க சுருக்க என்னவாயிரும்னா, அதுக்குள்ளே தான் தேடணும்னு வரும்பொழுது கிடைப்பது அரிதாகி போயிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மையில் தான் இந்த ரெண்டு வசனங்களுமே அதைத்தான் சொல்கிறது. அப்போ உதாரணமாக, அப்போ ரசூலுல்லாட்ட வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லா அதை வளர்க்குறாங்க, எப்படி வளர்க்குறாங்கன்னு கேட்டால், புகாரியில் வந்து 7288வது ஹதீஸில் பாருங்கள், அதில் என்ன வரும்னு கேட்டால், தவுனி மா தரக்துக்கும், நான் உங்களை எதில் விட்டிருக்கிறேனோ அதில் என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள். அதாவது நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் குடஞ்சு குடஞ்சு கேட்டுருப்பாதீங்கிறங்க. இன்னமா ஹலக்க மண்கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்து போனது, பி சுவாலிஹிம், அவங்க கேள்வி கேட்டதுனாலையும், வகுத்திலாஃபிஹிம் அல அம்பியாகிம், தம்ப நபிமார்களுக்கு முரண்பட்டதுனாலையும், நபிமார்கள்ட்ட கேள்வி கேட்டதுனாலையும் தான் முன்னாடி உள்ளவங்க நாசமாக போனாங்க. ஃபைதா நகைத்துக்கும் அன் செய்யின், எதையாவது நான் தடை செய்தால், ஃபஜி தனி புகு, பேசாமல் விலகிக்கிறங்க. ஒய்தா அமர்த்துக்கும் அப்படி அம்ரின், ஒரு காரியத்தை நான் கட்டளையிட்டால், ஃபத்தும் இன்னும் மஸ்தத்தாத்தும், முடிஞ்சதை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்களாக ஒரு கேள்வியை கேட்டு
கேட்டதுக்காக வேண்டி நான் ஒரு பதில் சொல்ல அதனால் உங்களுக்கு அது சிரமமாக போயிருமா இல்லையா? நீங்கள் கேள்வி கேட்டதுனால உதாரணமாக அந்த ஹஜ்ஜுக்கு கேட்பாங்க, ஹஜ்ஜு கடமைன்ற ஒன்று பேசாமல் இருக்க வேண்டியதானே, வருஷ வருஷம் ஹஜ்ஜு இருக்கா அப்படின்னு கேட்பார் ஒரு ஆள். ஏன் வருஷ வருஷங்கிற ஹஜ்ஜு கடமைன்னு சும்மா விட்டுட்டா இப்போ காலத்துக்கு போயிருமா இல்லையா? வருஷ வருஷம் ஹஜ்ஜின்னு நீங்கள் கேட்டு ஒருவேளை வருஷ வருஷம்தான் ஹஜ்ஜின்னு உன் கேள்வியினால் வந்துருச்சின்னு சொன்னால் உன்னை விட கெட்டவன் யார் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்படவும் ஒரு கேள்வி இருக்குது. இப்படி ஹதீஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா புகாரில் 7,280, அடுத்தடுத்த ஹதீஸ் முதல் உள்ளது 88, இது 7,289. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அண்ணன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அமல் முஸ்லிமீன ஜுர்மன், ஜுர்மு என்றால் குற்றம், முஸ்லீம்கள்லேயே குற்றத்தால் பெரியவன், அதிக குற்றம் செஞ்சவன் யார் என்று கேட்டால், மன் சல அன் ஷையின் லம் யுஹர்ரம், ஹராமாக்கப்படாத ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்குறான், ஃபஹுர்ரிம மின் அஜலி மஸ்அலத்தி, அவன் கேட்டதுனால ஹராமாக்கிட்ட ஹராமாக்கப்பட்டுருச்சு, வந்து மகக்கட்டவன் ஒரு விஷயத்தை அல்ல ஹராமாக்காமல் விட்டுருக்கிறான். விட்டா நீ பாட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, ஆடு ஆடு ஆடை வந்து அல்ல ஹராமாக்கலன்னு உதாரணத்துக்கானு வச்சுக்கிடுவோம், ஆடை அல்ல ஹராமாக்கலை, பொதுவாக கால்நடைகள் ஹராம்னு பேசாமல் இருக்க அதுக்குள்ள அடங்கி போயிருச்சு. ஒருத்தமே என்ன செய்கிறான், இப்போ ஆடு நமக்கு ஹராமான்னு கேட்குறான், ஆமாடான்னு சொல்லிட்டான் இப்போ ஹராமா போயிருமா இல்லையா? அல்லாஹ் ஒரு ரசூலா ஆமான்ட்டாங்கன்னா ஹராமா போயிடும். அப்போ அது இதுலேயே மகா கெட்டமையும் தான். யார் அண்ண இன்னாதுலமல் முஸ்லிமீன ஜுர்மன், ஜுர்மு என்றால் குற்றச்செயல், குற்றச்செயல்களில் செய்தவர்களில் முஸ்லீம்கள்லேயே பயங்கரமானவன், அதலம்னா பயங்கரமானவன் யார் என்று கேட்டால், மன் சால அன் செய்யின் ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்குறான், லம் யு ஹர்ணம் ஹராமாக்கப்படாத ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்குறான், ஃபோ ஹுர்ரிம அது ஹராமாக்கப்பட்டு விட்டது, மின் அஜிலி மசாலத்திஹி, மசாலானா கேள்வி, அஜிலனா காரணம், மின் அஜிலி மசாலத்திஹி அவன் கேள்வி கேட்ட காரணத்தினால் ஹராமாக்கப்பட்டுருச்சுல. இவன் தான் மகா கெட்டவன், மனுஷன்லே மகா கெட்டவன் யார், இவனா ஒரு கேள்வியை கேட்டு ஹராமாக்கி விட்டுறதுதான். அப்போ வந்து நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளது தான் பொருந்த, நமக்கு இது பொருந்தாது. நம்ம போய் ஒரு அஜத்திட்ட கேள்வி கேட்டு அவர் ஹராம்டா ஹராமாயிருமா? அவர் உள்ளதான் சொல்ல முடியும், வகி கிடையாது, அவருக்கு வகி கிடையாது. இது வந்து நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வராது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தால் அவங்க ஒன்றை பேசாமல் விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் பேசாமல் விட்டுருணும். நம்ம கேள்வி கேட்ட இப்போ வருஷ வருஷம் ஹஜ்ஜு கடமையும் நல்லா சொல்லிட்டான்னு பேசாமல் விட்டுருணும். நம்ம வந்து விளக்கம் கேட்குறோம் அப்படிங்கிறக்காக வேண்டிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டுதோறும் ஹஜ்ஜு கடமையான்னு ஒருத்தர் கேட்டார், இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, ஆனால் இப்படி சொல்லி இருந்தால் ஆண்டுதோறும் கேட்குறேன், அம்மாடா ஆண்டுதோறும் தானே செய்யணும் அப்படின்னா வருஷ வருஷம் ஹஜ்ஜு செய்யணும். அப்புறம் வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ்ஜு என்பது போய் வருஷத்துக்கு வருஷம் ஹஜ்ஜு செய்யணுங்கிற ஒரு கடமை உண்டாகி போயிடும். இவன் தானே கெட்டவன், இந்த கேள்வி கேட்டவன் மகா கெட்டவன், இவன் என்னமோ மார்க்கத்தை அறியறது கேட்டால் நினச்சிட்டு கேட்டுவிட்டான். ஆனால் இவன் கேள்வினால் என்னவாச்சுன்னு சொன்னால், ஹராமா இல்லாத ஒன்று ஹராமாவது, கடமையாக இல்லாத ஒன்று கடமையாகுதுன்னு சொன்னால் சிரமமாகுதுன்னு சொன்னால் இவன் தானே கெட்டவன். அப்போ இதுவும் மூசான வீட்டில் கேட்டாங்க, தேவையில்லாத கேள்விகளை கேட்டு தங்களுக்கு தாங்களே சுமையை அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை வந்து கருணை கண்ணோடு தான் நமக்கு சட்டத்தை போடுவோம், அது பொதுவாக சொன்னது அப்படியே எடுத்துக்கொள்ளணும். அதை குடைஞ்சு 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 கேட்க கேட்க என்ன செய்யணும்னு கேட்டால், ஷரத்துகள் அதிகமாகிட்டே போகும், கண்டிஷன்கள் கூடிக்கிட்டே போகும், நமக்கு அதை செய்ய முடியாத நிலைமை, அதிகமான மக்களால் செய்ய முடியாத அளவுக்கு அந்த காரியம் அமைஞ்சு போயிடும். இதையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க என்ற அர்த்தம், அந்த அர்த்தம் இதில் இருக்குது. அப்போ மறுபடியும் 108 வந்துடுவோம், 108 வசனத்துக்கு விளக்கம் தான் இதெல்லாம். அப்போ அம் துரிதுன்னு நீங்கள் நாடுகிறீர்களா, அந் தசலு ரசூலக்கும் உங்களுடைய தூதரிடத்தில் கேள்வி கேட்க நாடுகிறீர்களா, கமா சுயில மூசா மின் கபுலு, இதற்கு முன்னர் மூசா கேள்வி கேட்கப்பட்டது போல கேட்க விரும்புகிறீங்களா? இதான் நம்ம 108 படிச்சுட்டு இருக்கிற வசனம். இப்போ அது விளக்கத்துக்கு எடுத்துக்காட்டின எடுத்துக்காட்டுகள். அப்போ இது வந்து இதன் மூலம் ஒரு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டான், மூசா நபி முன்னாடி அனுப்பியிருக்கிறோம், அவற்றை எப்படி அவங்க நடந்து கொண்டு கண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி நீங்கள் ரசூல்கிட்ட கேட்காதீங்க. ரசூல் காலத்துக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு வளர்த்து கொள்ளாதீங்க அப்படின்னு அதில் அடங்கி போயிடும். அடுத்து வருது, ஒமன் யார் எத்தபத்தல், மண் என்பது வந்து அந்த கேள்விக்கு உரிய மண் இல்லை, மண் என்பது நிறைய மண் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், கேள்விக்கு ஒரு மண் வரும், அல்லது மௌசூலுக்கு ஒரு மண் வரும், வந்து ஷரத்துக்கு ஒரு மண் வரும், இப்படி பல அர்த்தத்தில் இந்த மண் என்பது வரும்.
இந்த மண் என்பது வந்து சர்த்துக்கு கேள்விக்குறியோடு சர்த்து வரும். யாராவது யாராவது என்று வந்தால் யாருன்னு வந்தால் கேள்வி, யாராவதுன்னு வந்தால் யாராவது அடித்தால், யாராவது வந்தால்னா கேள்வியோட சர்த்தம் இருக்கும், அதுக்கு ஜவாபு பின்னாடி வரும். இந்த இடத்துல மண்கிறது என்னென்று கேட்டால் யாராவதுங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கிறது. அது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டால் எத்த பத்தளி எத்த பத்தல்னு இங்கே சுக்குன்னு வந்துடுதுல, எத்த பத்தலுன்னு வரல, எத்த பத்தல்னு சுக்குன். நம்ம சுக்குனை வச்சு வாசிக்க ஏழாததுக்காக வேண்டி கசர் கொடுத்துருக்குறோம். எத்த பத்தல் அல் குஃபுர்னு ரெண்டு சுக்குன்னு வருதுல, அதனால எத்த பத்தலில் குஃபுரன்னு படிக்கிறோம். இந்த இந்த வார்த்தையுடைய அசல் அமைப்பு என்னன்னு கேட்டால் ஒமை எத்த பத்தல், எவன் மாற்றிக்கொள்வானோ, யாராவது மாற்றிக்கொள்வானையானால் அப்படின்னு அர்த்தம். எத்த பத்தல் என்பதையும் குஃபுர் என்பதையும் உடைச்சிங்கன்னா எப்படி சொல்லணும், ஒமை எத்த பத்தல் அல் குஃபுரன்னு சொல்லணும். இப்போ சேர்த்து வாசிக்கிறதா இருந்தால் எத்த பத்தல்னு இல்லைன்னு அங்கே ஒரு சுக்குன் இருக்குது, குஃபுரில் லாம் இருக்குல்ல அந்த லாமில் ஒரு சுக்குன் இருக்குது, ரெண்டு லாமில் சுக்குன் இருந்துச்சுன்னு சொன்னால் முதல் இதுக்கு நம்ம கசர் செஞ்சுருவாங்க. எத்த பத்தலில் குஃபுர, எத்த பத்தலுள் குஃபுரன்னு வரலையில, அப்போ ஜசம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஒமை எத்த பத்தல் அல் குஃபுர, யார் வந்து குஃபுரை மாற்றுவானோ, வில் ஈமானி, ஈமானுக்கு பகரமாக குஃபுரை மாற்றிக்கிறான். இப்போ ஈமான் நம்மள்ட்ட இருக்கிறது, இது வேணாப்பா நான் குஃபுர ஆகிக்கிறேன்னு மாற்றிக்கிறான், அதை சொல்லி காட்டுறான். ஒமை எத்த பத்தலில் குஃபுர, இவன் வேணான்னு ஒதுக்கிட்டான குஃபுர், அந்த குஃபுரை ஒருத்தன் மாற்றி வாங்கி கொள்வானே ஆனால் பில் ஈமானி, ஈமானுக்கு பகரமாக. இந்த தப்பத்தலை அந்த மாத்திரன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பே வந்தால் பகரமாகன்னு வரும். இந்த விற்கிறது வாங்கிறது அதில் எல்லாம் அந்த அர்த்தம் வரும். அவனுங்கதா அதாவது ஒரு பொருளை வந்து இஸ்தரை தூள் ஹுபுச ஹுபுசை ரொட்டியை நான் வாங்கினேன், எதை வாங்கினா பி திருகமின், பி திருகமின் ஒரு திருகத்துக்கு பகரமாக, அந்த பி வருதில்ல, இந்த வாங்கிறது விற்கிறது மாத்துறது இந்த மாதிரி சொல்லுக்கு பின்னாடி அந்த பே வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பகரமாகன்ற அர்த்தம் வந்துடும். ஒமையத்த பத்தலில் குஃபுர, எவன் குஃபுரை மாற்றிக்கொள்வானோ, பில் ஈமானி, ஈமானுக்கு பகரமாக. அப்போ ஈமான் இவன்ட்ட இப்போ இருக்குது, சில அதுக்கு வந்துட்டான், வந்துட்டு போகிற குஃபுருக்கு போயிட்டாங்க, அவனை பற்றி சொல்லப்படுது. வந்துட்டு இல்லை அழகான ஈமான் நம்ம கிடைச்சிருச்சு நம்ம இதில் இருப்போம் அப்படி நினைக்காம குஃபுராக மாற்றிக்கிட்டான் என்று சொன்னால் ஃபக்கது நல்ல சவா சபீல், அவன் நேரான பாதையை விட்டு விலகிவிட்டான். நல்ல என்றால் வழி தவறிவிட்டான், சவாண்டா நேராக உள்ளது, சபீல்னா பாதை, சபீல்னா பாதை, பாதையிலையும் நேரான பாதைன்னு இருக்கும், இப்படி இப்படி போகிற பாதை இருக்கும், அந்த மாதிரி பாதை இல்லாமல் அன்றைக்கி போயிட்டுருக்கும்போது ஏழு வகையாக பிரியும் பாதை, எங்கிட்டு போகிறோன்னு தெரியாது, நேராக வந்துக்கிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கலாம், போயிட்டுருக்கும்போது சொன்னால் ஏழு வகையாக பிரிச்சுருவாங்க, பிரித்து இந்த அம்புக்குரிய அடையாளம்லாம் இல்லைன்னு வைங்க, வடக்க போகிறதா தெற்க போகிறதா மேற்க போகிறதா கிழக்க போகிறதா தடுமாறி போயிடுவான். அப்படி இல்லாமல் இஸ்லாம் எப்படிப்பட்ட பார்த்தோன்னா சவாவு சபீல் தான், மெயின் ரோடு தான் அம்புட்டுமே, நேஷனல் ஹைவே தான் போய்கிட்டே இருக்க, சைடெலாம் திரும்பக்கூடாது, அப்படியா நேராக போய் சேரக்கூடிய பாதை தான், அதை விட்டு விலகிட்டான், பக்கத்து நல்ல வழி தவறிவிட்டான், சவா சபீல் நேரான பாதையின் பாதையுடைய நேரானது இருக்கல, சவாவு சபீல்னால் நேரான பாதை, நேரான பாதையை விட்டும் அவன் விலகிவிட்டான், வழிகட்டுட்டான். எவனுக்கு அழகான ஈமான்ங்கிறது நேரான பாதை, அது அவனுக்கு கிடைச்சிச்சு, அதை விட்டுட்டு நான் குஃபுருக்கு மறுபடியும் போயிடுறேன்ட்டு முர்த்ததாகி போகிறவனுக்கு இதை சொல்லப்படுது. எவன் ஒருத்தன் ஈமானை கொடுத்து விட்டு குஃபுரை வாங்கி கொள்கிறானோ, பக்கத்தில் அல்ல சவா சபீல், அவன் நேர்வழியை விட்டு விலகிவிட்டான் அப்படின்னு சொல்லி இதில் வருது. இதில் பெரிய கிராமரை தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்த வார்த்தைகள் தான். அப்புறம் 108 ஆச்சா, 109 போவோம். இதான் 109. அல்லா ஒரு எச்சரிக்கை பண்ணுறான். வத்த, வத்த என்றால் விரும்பினான் என்று அர்த்தம். வத்தன என்னது, இப்போ அல்லாவுடைய பேர் கூட வதூதுன்னு வருதுல்ல, ஃபவுலுன் வதூதுன், ரொம்ப விரும்பக்கூடியவன் நேசிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஹபீபுன்னு சொல்கிறீங்கள அந்த அர்த்தத்தில் தான் வது வத்தங்கிறது வரும். வத்தன்னா விரும்புகிறார்கள், மனசால் ஒன்றை விரும்புகிறதுக்கு பேர் என்னது, வதித்து நான் விரும்புகிறேன், இவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன், இதை சாப்பிட விரும்புகிறேன், இந்த ஊருக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் வதித்து எப்படி சொல்லுவாங்க, வதி தானே வத்த, அது இதை நாம் செஞ்சு சொல்லுவோம். வத்த என்றால் விரும்புகிறார்கள்,
கசீர் உண்டு சொன்னால் நிறைய பேர், ஒன்று ரெண்டு பேர் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியான பேர். மின்னகலில் கித்தாபின்னா வேதமுடையவர்கள். அப்போ வேதமுடையவர்களில் இருந்து அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள். வத்த கசீரும் மின்னகலில் கித்தாபி. இது எதுக்கெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், இந்த வேதக்காரங்க உங்கள்கிட்ட வந்து நெருங்கி கிருங்கி பழகுவாங்க. அவங்க வந்து பழகுனாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சக்கூடாது, ஓ மனித நேயத்துக்கு பழகுறாங்க, ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அவங்க பழகிற நோக்கமே என்னன்னு கேட்டால், உங்களை காஃபிராக்கிறது தான் நோக்கமே. உங்களை வந்து அவங்க மதத்திற்கு இழுப்பதற்கு அப்போயே செஞ்சுருக்குறாங்க. இது இப்போ செய்கிற மாதிரி, இப்போ என்ன செய்கிறாங்க, வீடு கட்டுத்தரோம், கல்வி கட்டுத்தரோம், இந்த அகல கித்தாபுகள் என்ன செய்வாங்கன்னா கஷ்டத்துக்கு உதவி செய்கிறோங்கிற மாதிரி வருவாங்க. கஷ்டத்துக்கு உதவி செய்கிறது கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. அதன் மூலமாக அந்த கஷ்டத்தில் இருக்கிற மக்களை வந்து நீ ஏசப்பா சொல்லு, அதை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பூரா உலகம் பூரா வந்து அவங்களுடைய மதமாற்ற நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறது. இது இப்போ தான் நடக்குதுன்னா இப்போ கிடக்க அப்போவே நடந்திருக்கு. அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், வத்த விரும்புகிறார்கள், கசீரும் மின் அகலில் கித்தாபி, வேதக்காரர்களில் அதிகமான பேர்கள் விரும்புகிறார்கள், லவ் யருத்தூனக்கும். இந்த லவ் என்பது வந்து வார்த்தையுடைய துவக்கத்தில் வந்துச்சுன்னு சொன்னால், வாக்கியத்தில் துவக்கத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் ஷர்த்துடைய அர்த்தம், இருந்தால் போனால், வந்திருந்தால் போயிருந்தாலுங்கிறோம்ல, அந்த அர்த்தம் வந்துடும். ஒரு வாக்கியத்துக்கு நடுவில் வந்துருச்சுன்னு சொன்னால், இது அன் என்கிற ஒரு அர்த்தத்தை தரும். அன் செய்கிற வேலையை செய்யாது, அன் மஸ்தராக்கும்ல, அந்த மஸ்தருடைய அர்த்தமாக மஸ்தரா பின்னாடி வர்ற வினை சொல்ல மஸ்தராக்கி விட்டோம். இப்போ லவ் எருத்தூனா அன் எருத்தூன, அதாவது மாற்றுவது, ரத்தண்டா மாற்றுறது, எருத்துண்டா மாற்றுறது, எருத்தூனண்டா மாற்றுவார்கள், அவர்கள் மாற்றுவார்கள் அப்படி அர்த்தம் செய்யாமல் மஸ்தருடைய அர்த்தமாக்கிடணும். மாற்றுவதை விரும்புகிறார்கள். எருத்தூனவுக்கு நேரடி அர்த்தம் மாற்றுவார்கள், வருங்கால வினையாக இருக்குது. அப்படி அர்த்தம் செஞ்சோம்னா அதை போய் ஒட்டாது. அதாவது வேதக்கார அதிகமான பேர்கள் விரும்புகிறார்கள் மாற்றுவார்கள்னா அது ஒரு ரெண்டு இணைய மாட்டேங்குதுல. அப்போ இணையிறதா இருந்தால் என்ன வாங்கணும்னு கேட்டால், இது வந்து மஸ்தராக மாறணும். அந்த மஸ்தராக மாறுவதற்கு பெரும்பாலும் அன் என்பதை முன்னாடி போடுவாங்க, சிறிய அளவில் லவ் என்பதையும் போடுவாங்க. அப்போ இந்த லவ் போட்டிருக்குங்க, வத்த கசீர்மின் அகலில் கித்தாபி, அகல கித்தாபில் அதிகமான பேர் விரும்புகிறார்கள், லவ் எருத்தூன ஐயருத்தூன்னு அர்த்தம். அன்னு வந்தால் நூணு போயிடும், லவ்வுக்கு நூணு போகாது, ஆனால் மஸ்தருடைய அர்த்தம் வந்துடும். லவ் எருத்தூன்டா ஐயருத்தூக்கும், உங்களை மாற்ற விரும்புகிறார்கள், உங்களை மாற்றுவதை விரும்புகிறார்கள். அப்போ எருத்தூண என்பதற்கு வருங்கால வினையை சொல்லாமல் என்ன செய்யணும், மாற்றுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை செய்யணும். அப்போ லவ் எருத்தூனக்கும்டா உங்களை மாற்ற விரும்புகிறார்கள், மிம்பாதி ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு பிறகு, நீங்கள் ஈமான் நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களை மாற்ற விரும்புகிறார்கள், குஃபாரன் காஃபிர்களாக மாற்றத்தான் விரும்புகிறார்கள். உங்கள்கிட்ட வந்து நெருக்கமாக உறவு பாராட்டுவது எல்லாமே எதுக்கு என்று கேட்டால், அவங்களோட உங்களை சேர்த்துக்கிறதுக்கு தான். இப்படியான கூட்டம் அன்றைக்கி ஜாஸ்தியாக இருந்திருக்கிறாங்க, அது இன்றைக்கு வரைக்கும் சங்கிலியாக நம்ம கண் முன்னாடி பார்த்துட்ருக்குறோம். அப்போ வந்த கசீரும் இந்நகலில் கித்தாபி, வேதக்காரர்கள் அதிகமான பேர் விரும்புகிறார்கள், லவ் எருத்தூனக்கும், உங்களை மாற்ற விரும்புகிறார்கள், மாற்றுவதை விரும்புகிறார்கள், ஐயருத்தூக்கும், உங்களை மாற்றுவதை விரும்புகிறார்கள், மின்பாதி ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு பிறகு உங்களை மாற்றுகிறார்கள், நீங்கள் ஈமான் கொண்டு வந்துட்டீங்க, இதற்கு பிறகு உங்களை மாற்ற விரும்புகிறார்கள், என்னவாக மாற்றுகிறார்கள், ரெண்டாவது மஃபூலு எருத்தூனக்கும்டா உங்களை மாற்றுகிறார்கள்ன்ட்டு முத மஃபூலு, என்னவாக மாற்றுகிறார்கள்ங்கிறது ரெண்டாவது மஃபூலு. சில ஃபேலுக்கு வந்து ஒரு மஃபூல் வரும், சில மஃபூலுக்கு ரெண்டு வரும், மூணு கூட வரும். அப்போ லவ் எருத்தூனக்கும் உங்களை மாற்ற விரும்புகிறார்கள், என்னவாக மாற்றுறாங்க, குஃபாரன் குஃபாராக மாற்ற விரும்புகிறார்கள், காஃபிர்கள். காஃபிர் என்கிற வார்த்தைக்கு வந்து ஜம்மு குஃபார், காஃபிர்ங்கிற வார்த்தைக்கு காஃபிரூன அப்படின்னு ஒரு ஜம்மு இருக்குது, அது வந்து சிஸ்டமேட்டிக்காக வாவணுன்னு வச்சு வரக்கூடிய ஆலி முனை சாலி முனைட்டு வரக்கூடிய ஜம்மு. அது இல்லாமல் தக்சீர் ஜம்முன்னு ஒரு ஜம்மு இருக்குது, அது காஃபிர் என்பதற்கு ஒரு ஜம்மு என்னது, குஃபார் காஃபிருக்கு குஃபார்னு வரும், காஃபிருக்கு கஃபரத்துன்னு வரும். இதே மாதிரி இப்போ தாலிபுன் இருக்கு மாணவன், அதுக்கு ஜம்மு என்ன, துல்லாபு, துல்லாபுன்னா மாணவர்கள், குஃபார் மாதிரி ஃபுஆலுன் ஃபுஆலுன்னு சொல்வதும் ஜம்முடைய வசன். அதை வந்து தாலிபூன என்று சொன்னாலும் மாணவர்கள் தான், தாலிபுன்னா ஒரு மாணவன், தாலிபூன மாணவர்கள்,
காஃபிரும் ஒரு காஃபிரு காஃபிரூன பல காஃபிர்கள் இது எப்படி வருது அதே மாதிரி வந்து காஃபிர் என்பதற்கு காஃபிரூன சொல்லாமல் குஃபார் என்றும் சொல்லிக் கொள்ளலாம் குஃபார் என்றாலும் காஃபிர்கள் தாலிபு என்றால் துல்லாபுன் துல்லாபுன்னால் மாணவர்கள் இப்படி சொல்ல சில சொற்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுஆல்னு சொல்லக்கூடாது சில சொற்களுக்கு வந்து ஃபுஆலுன் என்கிற வசனில் ஜம்மு வரும் இது ஜம்மு சரியா அப்போ உங்களை மாற்ற விரும்புகிறார்கள் குஃபாரன் குஃபாராக மாற்ற விரும்புகிறார்கள் காஃபிர்களாக மாற்ற விரும்புகிறார்கள் ஹசதன் இது ஒரு மஃபூல் தான் இது ஒரு பொறாமையின் காரணத்திற்காக பொறாமைக்காக மாற்ற விரும்புகிறார்கள் இது என்னது மஃபூல் லகு லகுண்ட எண்ணத்துக்காக செய்கிறான்ங்கிறது அதுக்கு பேர் மஃபூல் தான் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் மஃபூல் பிஹி இருக்கிறது மஃபூல் ஃபீஹி இருக்கிறது மஃபூல் மாஹு இருக்கிறது மஃபூல் லகு இருக்கிறது மஃபூல் முத்துலக் இருக்கிறது இப்படி பல மஃபூல்கள் இருக்குது இந்த மஃபூல் மாஹு மட்டும்தான் ஒரு வாவை போட்டு கொண்டு வருவாங்க அது மற்றதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நசபு செய்யப்பட்டு தான் வரும் அவைகளும் மஃபூல் தான் வகை வேறு விளங்குதா அப்போ எருதுனக்கும் உங்களை மாற்ற விரும்புகிறார்கள் குஃபாராக எதனால் மாற்ற விரும்புகிறார்கள்னா ஹசதன் பொறாமையின் காரணமாக லகு மஃபூல் லகு வந்தால் காரணமாகன்ற அர்த்தம் வந்துடும் அப்போ ஹசதன் பொறாமைக்காக பொறாமைப்பட்டதற்காக அவங்க காஃபிராக்க விரும்புகிறார்கள் பொறாமைனா மின் இந்தி அம்புசிஹிம் இந்த பொறாமைங்கிறது வந்து ரெண்டு விதமான பொறாமை இருக்குது ஒன்று வந்து நம்ம ஏதாவது ஒருத்தனுக்கு நம்ம செஞ்சோண்டு வைங்க அதுக்கு பதிலடியாக ஒருத்தன் பொறாமைப்படுவான் பொறாமை எல்லாருக்கு மேலேயும் பட்டுட்டா இருக்கிறோம் நம்மளோட சம்மந்தப்பட்டவங்கள தான் யாருக்குமே பொறாமை வரும் நல்லா விளைக்கிறங்க எத்தனை இப்போ அம்பானி அதானியெல்லாம் பணக்காரனாக இருக்க நமக்கு பொறாமை வருமா பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன் போனால் பொறாமை வந்துடும் அது அம்பானி அதானி பணக்காரன் தான் உங்களுக்கு பொறாமையெல்லாம் வராது ஒரு செய்தி உங்களுக்கு கடந்து போயிடுவீங்க உங்களுக்கு அடுத்த வீட்டுக்காரன் அல்லது உங்கள்கிட்ட வேலை செஞ்ச வேலைக்காரனாக இருந்தவன் உங்களோட தொடர்புள்ள இருந்தவன் அவன் மேலே வந்துட்டான்னா உங்களுக்கு பிடிக்காது அவன் பணக்காரன் அப்போ என்ன செய்வீங்க அவன் மேலே பொறாமை இப்படி வந்துட்டான் நான் கீழே கிடக்கிறான் வந்துட்டானுன்ட்டு இப்படி நினைக்கிறீங்க அப்போ இந்த இது ஒரு வகையான பொறாமை இந்த பொறாமையெல்லாம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறான் அவன் ஏன்னா உங்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் அவன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய வீடை கட்டி உங்களுக்கு மேலே போயிட்டான்னு வைங்களேன் அப்போ உங்களுக்கு என்ன செய்ய அந்த பொறாமைக்கு ஒரு ரீசனோடு வருது ஒரு ரீசன் இருக்குது அந்த பொறாமையும் தப்பு தான் அப்படி எந்த ரீசன் இல்லாமல் பொறாமைப்படுவாங்க அவனுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது இவங்க பொறாமை அந்த ரெண்டாவது வகையை சேர்ந்தது எந்த பொறாமை இவன் காஃபிராக விரும்புகிறானா அவனுக்கு என்ன பஞ்சாயத்து நமக்கு அவனுக்கு பஞ்சாயத்தை விவகாரமாக அவனுக்கு முன்ன தெரிஞ்சவனா அவன் யார் நமக்கு தெரியுமா தெரிஞ்சவன் மேலே தானே பொறாமை வரும் இவன் இந்த மதமாற்றம்னு கிளம்புறாங்களே இந்த மாதிரி கொடுத்து அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்ச ஆட்களை பிடிக்கிறாங்க யாரோ எவருன்னு தெரியாது அவங்களோட வறுமையை தான் தெரியுது அப்போ இது வந்து அந்த இந்த பொறாமைக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஹசதன் மின் இந்தி அம்புசியும் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற பொறாமை இது வந்து நம்மளால் தூண்டி விட்டதுனால் வந்த பொறாமை கிடையாது நம்மளால் ஏற்பட்ட பாதிப்பினால் வந்த பொறாமை கிடையாது பொறாமையே ரெண்டு பொறாமை இருக்கிறது இவங்க பொறாமப்படுறது என்னென்னு கேட்டால் அவங்களால் நீங்கள் ஏதோ பாதிக்கப்பட்டு இல்லை உங்களால் அவங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டு அதனால் பொறாமப்படுறதுன்னா அது ஒரு வகை இவங்க அந்த பொறாமை கூட இல்லை இவங்கள் என்னது உள்ளுக்குள்ளே நான் தான் ஒசத்தி இவங்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு வந்த ஒரு பொறாமை அப்போ ஹசதன் பொறாமையின் காரணமாக மாற்ற விரும்புகிறார்கள் மின் இந்தி அன்புசிகம் இந்த பொறாமை வந்து ஒரு தூண்டுதலின் காரணமாகலாம் ஏற்படலை அவங்க நஃப்ஸிலே இருக்கிறது அன்பு சொன்னால் உள்ளங்கள் அவங்க உள்ளங்களில் இருந்தே ஏற்பட்ட பொறாமை இது அந்த பொறாமைக்கு காரணம் கிடையாது காரணமற்ற ஒரு பொறாமை பொறாமையில் காரணம் உள்ள பொறாமைன்னா என்னவாக இருக்கும்னு கேட்டால் அவனால் நம்ம பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான் ரெண்டு பேரும் சரிக்கு சரியாக என்ன செய்வாங்க வந்து மார்க் எடுப்பாங்க ஒருக்கா இவன் ஜெயிப்பான் ஒருத்தன் அவன் ஜெயிப்பான் இவன் 100 எடுத்தால் அவன் 99 எடுப்பான் இவன் 99 100 எடுத்தான்னு வைங்கினேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பொறாமை இருக்கும் பயங்கரமாக யாருக்கு யார் மேலே பொறாமை வராது இதுலேயே வந்து ஃபெயில் மார்க் ஒருத்தன் வாங்குவானே அவன் இவன் மேலே பொறாமை படவே மாட்டான் ஏன் பட மாட்டான் நம்ம கதியோடு நம்ம வர முடியுமா நம்ம அதை அடைய முடியுமான்னு அவனுக்கே தெரியும் அப்போ கடைசி மாதிரி கோழி முட்டை வாங்குகிற ஒருத்தன் வந்து அவன் மேலே பொறாமை பட மாட்டான் 90 மார்க்கு வாங்கினவன் மேலே 99 மார்க்கு காரணம் தான் பொறாமை வரும் ஏன்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் அசந்தா நம்ம மேலே போயிடலாமே இவன் இடத்த நம்ம எடுத்துருக்கலாமேன்னு இப்படி ஒரு காரணத்துக்கு உள்ள பொறாமை இந்த காரணத்தோடு உள்ள பொறாமை ஒரு வகை இருக்கிறதுனால அது பொறாமைக்கு என்ன காரணம் இல்லை கேள்வி கேட்டுருவாங்க இவனுக்கு என்ன பொறாமை யூதர்களுக்கு உங்களுக்கு என்ன பொறாமை பக்கத்து வீட்டுக்காரனா
அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதை உடைக்கிறதுக்கு தான்ல என்ன செய்கிறான்னா, இது ஒரு வகையான பொறாமை. மின் இந்தி அம்பு செய்யும், அவங்களுடைய உள்ளங்களில் இருந்து வந்த பொறாமை, ஒரு அதாவது ஒரு காரணமும் இல்லாமல் ஏற்பட்ட பொறாமைன்ற அர்த்தம். ஒரு ரீசனும் இல்லாமல் உங்களை மாற்றணும் என்பதற்கு வந்து உங்களை குஃபாரை மாற்றணும் என்ன பொறாமை இல்லைன்னு கேட்டால், அவன் உள்ளத்துலேருந்து வந்த ஒரு பொறாமை. என்ன பொறாமை, இவங்க மட்டும் இந்த மாதிரி இருக்காங்களே, நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோமே, இவங்க வந்து ஒரு இறைவனை வணங்குறாங்களே, நம்ம கண்ட கழுதிலாம் வணங்குறோமேன்னு வந்த ஒரு பொறாமை. அப்போ ஹசதம் மின்னேந்தி அம்புசிகம், அவங்களுடைய உள்ளங்களிலிருந்து எழுந்த பொறாமையின் காரணமாக உங்களை காஃபிராக்குவதற்குத்தான் அகல கிதாபுள்ள ஜாஸ்தி பேர் விரும்புகிறார்கள். இது எதுக்கு பிறகு விரும்புகிறாங்க என்று கேட்டால், மிம்பாதி மா தபையன, இந்த மா வந்து மஸ்தர், தபையனை கூட மஸ்தர் அர்த்தம் மாற்றிக்கிறங்க, மிம்பாதி மா தபையன லகும் அல் ஹக்கு, அவர்களுக்கு உண்மை தெளிவான பிறகு, அவங்களுக்கு உண்மை தெளிவான பிறகு தான் பொறாமப்படுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த பொறாமை வந்து இஸ்லாம் நல்ல மார்க்கம்னு அவங்களுக்கு தெரிகிறது, அதுதான் ஹக்கு என்று தெரிகிறது. அதுக்கு வந்து நம்ம போகலை இன்னும், இவங்க போயிட்டாங்களே, ஹக்கு வந்து தெரிஞ்ச பிறகு பொறாமப்படுறாங்க, அப்போ தானே பொறாமையே வரும். இப்போ நம்ம போகிற வழி வந்து தப்பாக போகிறோம்னு சொன்னால் அவங்க ஏன் பொறாமை வருது, நாசமாக போகணும்னு விட்டு சந்தோஷப்பட்டு போயிடுவானே. அவங்க நம்மெல்லாம் நரகத்துக்கு போகிற வழியில் இருக்கான், இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட்டானே, அந்த பாதைக்கு போயிட்டானுங்கிற ஒரு பொறாமை. பொறாமை வருவதாக இருந்தால் அவனை விட நம்ம மேல்நிலையில் இருந்தால் தானே பொறாமை வரும், அவனை விட கீழ்நிலையில் இருந்தால் பொறாமை வருமா, வராது. அவன் என்ன பிரகாரம், நம்ம மேல்நிலையில் தான் இருக்கிறோம், ஏன், அவனுக்கு ஹக்கு தெரியும், இவர் முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவரை பற்றி நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்குது, நம்மளும் அவரை தான் ஏற்றுக்கிறதுக்கு தான் அங்கேருந்து குடிபெயர்ந்து வந்து தங்கணும், இன்றைக்கி நம்ம ஏற்றுக்கிறாமல் இருக்கட்டும், இவங்க ஏற்றுக்கிட்டானுங்களே, முந்திக்கிட்டாங்களே, சொர்க்கத்துக்கு போது முந்திக்கிட்டாங்களே, அவங்கள விடக்கூடாது, நமக்கு தான் ஏற முடியல, நம்ம இழுத்தாதீங்கள போட்டுருவோம், மேலே ஒருத்தன் ஏறிட்டுருக்குறான், அப்போ நமக்கு அவனை மிஞ்சி ஏற மேலே போக முடியாது, காலை பிடிச்சிக்கிறது கீழே போட்டுருவோம்னு சொல்லி நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. மிம்பாதி மாத்த பையன் அலகுமுல் ஹக்கு, ஹக்கு அவர்களுக்கு தெளிவானதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு பொறாமை ஏற்படுது. என்ன பொறாமை, இந்த நேர்வழிக்கு நாமல்ல முத போகணும், இவங்க முத போ இவங்க முத வர வேண்டியதுன்னு வர, யாரும் தடுக்கணும் இல்லை, இவங்களாம் வராமல் இருந்துக்கிட்டு நான் வரல இவன் போயிட்டானே, இதுதான் ஹக்குன்னு நாங்கள் விளங்கி வச்சுருக்குறோம். அந்த ஹக்கு வந்து எப்போவுமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டில் நிற்கணும், நாங்கள் ஒன்றும் அந்த ஹக்குக்கு போகலை, அப்போ எங்களுக்கு போக முடியலைன்னு சொன்னால் அவன் போயிட்டு போனான்னு விட வேண்டியதானே, அல்ல நீ அவனை முந்திக்கிட்டு நீ வந்து ஹக்கை ஏற்றுக்கிட்டு முத ஆளாக வந்து நிற்க வேண்டியதானே, ரெண்டும் செய்ய மாட்டாங்க, அவனை இழுத்து கீழே போடுற பார்ப்பாங்க, எங்களுக்கு ஏற முடியாதுப்பா, ஒன்றும் ஏற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் ஏறுவதை நல்ல நிலைக்கு போவதை வந்து விடக்கூடாது என்ற காரணத்தான் இழுத்து போடுறாங்க. பொறாமையுடைய காரணம் என்னென்னு கேட்டால், இந்த முஸ்லீம்கள் வந்து நல்ல நிலையில் இருக்கிறார்கள்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த நல்ல நிலைக்கு நாம் தான் போய் இருக்க வேண்டும், நமக்கு தான் இந்த ஹக்கு நல்லா தெரியுது, ஆனால் நம்ம போகலை, இவன் போயிட்டான பொறாமை. அப்போ என்ன செய்யணும், பொறாமையில் பொறாமை செஞ்சவன் ரெண்டு செய்வான், ஒன்று அந்த பணக்காரனா பக்கத்து வீட்டுக்கார பணக்காரனாக போயிட்டான், அவனை விட பணக்காரன் அவருக்கு ஆசைப்படுவான், அது ஒரு வகை பொறாமை. இன்னொரு பொறாமை என்ன, அவனை பிச்சைக்காரனாக நம்ம என்ன செய்யலாம், அவன் தொழில் நாசமாக்கி நம்ம கீழே பிடிச்சி அவனை தள்ளிடுறது, ஒன்று அவனுக்கு நம்ம கீழே பிடிச்சி தள்ளுவதன் மூலமாக பொறாமையை தீர்த்துக்கிடுவாங்க, அவனுக்கு மேலே தன்னை உயர்த்தி கொள்வதன் மூலமாகவும் பொறாமையை தீர்த்து கொள்வாங்க. இவங்க இந்த ரெண்டாவது வகையில் இருக்கிறாங்க, சரியா, நம்மளை இழுத்து போடணும் கீழே, அதை நல்லா எச்சரிக்கிறான். அப்படி மிம்பாதி மாற்ற பையன் அல்லகமுல் ஹக்கு, ஹக்கு அவர்களுக்கு தெளிவானதற்கு பிறகு அவர்களிடமிருந்து ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக ஈமானுக்கு பிறகு காஃபிராக உங்களை மாற்றுவதற்கு அகல கிதாபுகளில் அதிகமான பேர் விரும்புகிறார்கள். இங்கேருந்து அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால், ரிவர்ஸில் போகணும், உண்மை அவர்களுக்கு தெளிவான பிறகு தங்களிடமிருந்து ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக காஃபிர்களாக நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிர்களாக உங்களை மாற்றுவதற்கு வேதமுடையவர்களில் அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள். இப்படி தமிழுக்கு செஞ்சால் ரிவர்ஸில் வந்தால் என்ன செய்யும், தமிழ்நாடுக்கு அர்த்தம் கரெக்டாக வந்துடும். இது வரைக்கும் நல்லா சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா, அதுக்காகவே அவங்கள்ட்ட சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, ஃபாஃபு அலட்சியப்படா மன்னித்து விடுங்கள், பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள், வசுஃபஹு அலட்சியப்படுத்தி விடுங்கள், ஹத்தா ஏத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹு தனது கட்டளையை கொண்டு வரும் வரை. அவனுடைய கட்டளை என்பது துன்யாவில் கூட கொடுக்குற வேதனையாக இருக்கலாம், அல்லது உலகத்தை அழிக்கக்கூடிய கட்டளை இருக்குல்ல, உலகம் அழியினாலுக்குரிய கட்டளை, சூர் உதர கட்டளை, அந்த கட்டளை வர்ற வரைக்கும் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன்,
அவங்க நீ ஒன்றும் செய்ய வேண்டியது, அவங்க முயற்சி பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, உங்களை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க, அதில் போயிட்டு வம்பு சண்டைக்கெல்லாம் போயிட்டுருக்காமல் ஃபூ வஸ்பஹூ இன்றைக்கி நம்ம அப்படி தான் செய்யணும். இந்த மத மாற்றம் பண்ணுறாங்கலாம் வந்தால் உங்களா தொடஞ்சு நம்ம அலட்சியப்படுத்திட்டு போயிடணும். வஃபூ வஸ்பஹூ, நீங்கள் வந்து ஃபுன்னா மன்னித்து விடுங்கள்னா அந்த பாவத்தை மன்னிக்கிற அந்த அர்த்தம் இல்லை, கண்டுக்கிறாமல் விட்டுருங்க. ஃபூ வஸ்பஹூன்னா அலட்சியப்படுத்துங்க, எது வரைக்கும் அலட்சியப்படுத்துங்க, ஹத்தா ஏத்தி அல்லாஹு பியாம்ரிஹி, தனது கட்டளையை அல்லாஹ் கொண்டு வரும் முறை. ஏத்திங்கிறது வர்றதுன்னு அர்த்தம், இந்த பே வந்துட்டதுனால கொண்டு வரணும்னு அர்த்தமாயிரும். ஹத்தா ஏத்தி அல்லாஹு பியாம்ரிஹி, தனது கட்டளையை அல்லாஹ் கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் அவங்கள அலட்சியப்படுத்திடுங்க. இன்னல்லாக அலா குள்ளி செய்யும் கதீர், அல்லாஹ் வந்து அனைத்து பொருட்கள் மீதும் கதீரும், ஆற்றல் மிக்கவன், சக்தி பெற்றவன், வலிமையானவன் என்று சொல்லி, இது ஒரு இந்த அகல கிதாபுகளை எச்சரிக்கக்கூடிய விதமாக இந்த 109 வசனம் முடிகிறது. அடுத்து நம்ம 110 வசனத்தை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ், அதை வந்து அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.